தமிழக காவல்துறையில் உதவி ஆய்வாளராக தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாக நீண்ட நாட்களாக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தமிழக இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியே இருக்கிறது. கடந்த முறை உதவி ஆய்வாளர் தேர்வு நடைபெற்று அவர்கள் தற்போது அனைத்து நிலை தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டு தற்போது பயிற்சியில் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே ஒரு 460 காலி பணியிடங்களுக்கு உதவி ஆய்வாளர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள் என்ற ஒரு செய்தியும் உலா வந்தது. அது தொடர்பான காலி பணியிடங்களையும் டிஎன்யூஎஸ்ஆர்பி வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இது தொடர்பான ஒரு அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு தகவல் வெளியே இருக்கிறது. தற்போது இந்த தகவல் என்ன அப்படி வெளியே இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதுதான் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட். அதில் வந்து ஆன்கோயிங் ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்டைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஃபார் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்ட் ஏஆர் 2022 வில் பி பப்ளிஷ்டு ஆன் 8/3/2022. த நோட்டிஃபிகேஷன் ஃபார் காமன் ரெக்யூர்மெண்ட் 2022 வில் பி பப்ளிஷ்டு ஜோன் அப்படிங்கிற செய்தியை டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய அஃபிஷியல் பேஜில் இந்த தகவல் வெளியே இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தற்போது டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய டிஜிபியாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் யார் இருக்காங்க, சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி ஷீமா அகர்வால் ஐபிஎஸ் அவர்கள் தான் இருக்காங்க. இந்த தகவல் தமிழக காவல்துறையில் உதவி ஆய்வாளர் உதவி ஆய்வாளராக தேர்வாக வேண்டும் என்று நீண்ட கனவோடு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களுக்கு இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியே இருக்கிறது. விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியேறலாம். அதை குறிப்பாக பர்டிகுலராக அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8/3/2022 அந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடலாம், அது உதவி ஆய்வாளருக்கான காலி பணியிடங்களுக்கான வாய்ப்பு வரலாம் அப்படிங்கிற செய்தியை டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய அஃபிஷியல் பேஜில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இப்பையிலிருந்தே மாணவர்கள் படிக்க தயாராகிடுங்க, இளைஞர்கள் படிக்க தயாராகிடுங்க. இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி தமிழக காவல்துறையில் உங்களை தடம் பதிப்பதற்கான இது ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.